ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. பாவம் நிறைந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கடல், அந்த கடலின் மேல் செல்லும் கப்பல் கடலின் நீரினால் மூழ்காமல் செல்லுகிறதே. எவ்வளவு அதிகமான தண்ணீர் அந்த கப்பலுக்குள் புகுந்து அந்த கப்பலை மூழ்கடிக்க முடியவில்லையே. ஏன் கடல் நீரின் அளவு மிகவும் அதிகமாய் இருந்தாலும் கப்பல் அதற்கேற்ற விதமாக வடிவமைக்கப்பட்டிருப்பதால் கடலின் நீர் உள்ளே புக முடியவில்லை. பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கின்றோம். எங்கும் பாவ வெள்ளங்கள் சூழ்ந்துள்ளன. எந்த பக்கம் திரும்பினாலும் பாவமான விஷயங்களின் காட்சிகளும் கவர்ச்சிகளும் கவர்ந்திழுக்கும் செயல்பாடுகளும் சூழ்ந்திருக்கின்றன. ஆடம்பரம் நிறைந்த உலகம், ஆசாபாசங்கள் நிறைந்த உலகம், இச்சைகளை எளிதில் தூண்டும் காட்சிகள் நிறைந்த உலகம், படோபடங்களும் பலவிதமான சுகபோக வாய்ப்புகளும் நிறைந்த உலகம், படித்தவர்களும் படிக்காதவர்களும் ஏழைகளும் பணக்காரர்களும் உலகத்தின் கவர்ச்சிமிகு காரியங்களில் மயங்கி அதன் வழியே செல்லுகின்றனர். இத்தனை ஏராளமான கவர்ச்சிமிக்க காரியங்கள் நிறைந்த உலகத்தில் நாம் எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்து காட்ட முடியும்? இத்தனை திரளாக பாவமான விஷயங்கள் நெருங்கி நிற்கும் போது நாம் மட்டும் அவைகளால் இழுக்கப்படாமல் வாழ்வது சாத்தியமா? இப்படி ஏராளமான கேள்விகள். ஆனால் கிறிஸ்துவின் ஐக்கியம் என்ற ஆவிக்குரிய கப்பலுக்குள் வந்துவிட்டால் அங்கே எதுவும் நம்மை நெருக்கி வீழ்த்தி விடாது. அனைத்து பாவ கவர்ச்சிகளினாலும் பாதிக்கப்படாதபடி கிறிஸ்துவின் உறவு நமக்கு பாதுகாப்பை தருகிறது. ரட்சிப்பின் அனுபவம் என்பது நம்முடைய கவனத்தையும் பார்வையையும் கிறிஸ்துவின் அன்பிற்கு நேராக போக வைத்து விடுகிறது. கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய முழு கவனத்தையும் இழுக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெறும்போது கடல் போல பாவம் நம்மை சூழ்ந்திருந்தாலும் அவை நமக்குள் வந்துவிடாது. இயேசு கிறிஸ்துவினால் வருகின்ற ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை பாவ வெள்ளம் உள்ளே புகுந்து விடாமல் இருக்கும்படியாக வடிவமைக்கின்றது. எனவே ஒவ்வொரு பாவமான விஷயத்தையும் நாம் தனித்தனியாக சந்தித்து மேற்கொள்ள தேவையில்லை. கிறிஸ்துவின் ஐக்கியம் என்னும் கப்பலுக்குள் நாம் வந்துவிடும் போது எல்லா பாவ விசைகளும் வலுவிழந்து போகும். நோவா பேழைக்குள் இருந்தான். பூமியோ வெள்ளத்தால் நிறைந்திருந்தது. அந்த வெள்ளத்தினால் எல்லாம் மலிந்தது. நோவாவின் கப்பலோ சேதமடையவில்லை. சிந்தனைக்கு, சோதனை காற்றுகள் உன்னை தாக்கும் போதுதான் நீ பதரா கோதுமை மணியா என்பது தெரியும். சோதனை காற்றுகள் உன்னை தாக்கும் போதுதான் நீ பதரா கோதுமை மணியா என்பது தெரியும்.